தமிழீழ தேசிய தலைவர் மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களின் 67வது பிறந்த நாளை நாம் அனைவரும் இங்கு கொண்டாடி தமிழீழ போராட்டத்தில் பெண்கள் பற்றிய தமிழ்பெண் புதுவெளி என்கிற இந்த நூலை ஆசிரியர் மாலதி அவர்கள் எழுதி மே 17 இயக்கம் அதை தொகுத்து அவருடைய பதிப்பகம் நிமிர் சார்பாக வெளியிடுவதற்கான ஏற்பாட்டை செய்து அதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் வைகோ அவர்களும் வெளியிட்டு வைக்க விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் பெற்றுக்கொண்டு நானும் இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து அருமை நண்பர் மல்லை சத்யா அவர்களும் பேராசிரியர் சரஸ்வதி அவர்களும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் இந்த மேடையில் பல மாதங்களுக்கு பிறகு நாங்கள் ஒன்று கூடுகிற ஒரு மேடையாக இந்த மேடை இருக்கிறது. காரணம் இயற்கை கொரோனா என்ற கொடிய அக்கொல்லி நோயின் காரணமாக 2 காலத்திற்கு மேலாக தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் நாங்கள் ஒன்று சேர வேண்டியவர்கள் ஒன்று சேராமல் இருந்தோம். தற்போது இந்த நிகழ்ச்சி இங்கு மிக சிறப்பாக அண்ணன் வைகோ அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை குறித்து நாம் பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருந்தன. ஆனால் இந்த நூலை முற்றுமுதலாக ஒரு ஆய்வுக்குட்படுத்தி எல்லா தலைப்புகளிலுமே தன்னுடைய கருத்தை பேராசிரியர் அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். அதை தாண்டி வேறு எங்களுக்கெல்லாம் நான் இருக்கிறாரு, திருமான் இருக்கிறாரு, அண்ணன் வைகோ அண்ணன் சொல்ல தேவையில்ல, அவங்க இடத்துல போயிட்டு வந்தாலும் பேசுவாங்க. ஆனால் திருமணம்னு பேசுகிறவர் போயிட்டு வந்தவர் தலைவர். ஆனால் நான் தலைவரெல்லாம் போய் சந்திக்கலைங்க, நான் எதையும் அங்கே என்னால் வேறு எதையும் பேச முடியாது. நூலில் இருக்கிறத படித்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சில குறிப்புகளை எல்லாம் நான் திருகிட்ட சொல்லி அவசர அவசரமாக புத்தகத்தை எனக்கு அனுப்புங்க, நான் படிக்கணும், நாளைக்கு ஒரு நூல் வெளியிட்டு விழா நான் வெளியிடுறேன். தமிழீழ அரசியலும் இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு என்கிற நூலை அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் எழுதியிருக்கிறார், நான் வெளியிடுகிறேன். நான் விடுதலை ராஜாவை பெற்றுக்கொள்கிறார், அதையும் நான் நாளை படிக்க வேண்டும். அதனால் இதையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பி அதை விடிய விடிய உட்காந்து படித்து அதெல்லாம் பேப்பர்லாம் படித்து அதெல்லாம் எடுத்து மார்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எதையும் பேசுறதுக்கு பேராசிரியர் விட்டு வைக்கல. எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பேசுங்க, கொஞ்சம் அடுத்த ஒரு 12 தலைப்பில் ஒரு 6 தலைப்பு நீங்கள் பேசிட்டு 6 விட்டுட்டு போனீங்கன்னா நாங்கள் எதாவது பேசலாம். அப்போதான் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகின்ற போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும், அவர்கள் இருக்கையில் அமர வைக்க முடியும். வைகோண்ண திருமணம்லாம் அதுக்கு விதிவிலக்கு. வேல்முருகன் அப்படிப்பட்ட பேச்சாளர் அல்ல. இதில் சில செய்திகளை நான் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதில் விடுதலை புலிகளின் முதல் பெண் போராளியான மாலதி அவர்களுக்கு களமுனையில் காயம் ஏற்படுகிறது. 2 கால்கள் முற்றுமுதலுமாக எதிரி தாக்குதலுக்கு உள்ளாகி உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் அவர் தள்ளப்படுகிறார். சக விடுதலை புலிகளின் பெண் தோழிகள் அவர் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு அவரை தூக்கிச் சென்று காப்பாற்றுகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற போது எமது தமிழீழ தேசிய தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொண்ட அந்த போராளி கூறுகிறார், என்னை நீங்கள் பற்றி கவலைப்படாதீர்கள், என்னை நீங்கள் சுட்டுவிட்டு எங்கள் எனது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பத்திரமாக செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் துவக்கத்தில் தமிழ தேசிய தலைவர் குறிப்பிட்டு சொல்கின்ற பல்வேறு செய்திகளிலே இது போன்ற பல்வேறு ஆண் போராளிகள் இது போன்ற ஒரு தியாகத்தை அந்த இயக்கத்திற்காக அந்த மண்ணின் விடுதலைக்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் பெண் போராளிகளும் அதற்கு சற்றும் குறைவில்லை, மனதளவிலும் சரி செயல்பாட்டு அளவிலும் சரி என்பதை நிரூபிக்கின்ற மகத்தான சாதனைகளை அங்கு நமது போராளி தலைமைகள் அங்கு படைத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் பெண் போராளி மாலதி, அங்கையர்கன்னி, விதுஷா, தமிழினி, பாரதி, கஸ்தூரி என்று எண்ணற்ற பெண் போராளிகளுடைய தலைமைகளின் கீழ் பல்வேறு சமர்க்களங்களில் வீர போர் புரிந்து பல வெற்றிகளை குவித்திருக்கிறார்கள். திருமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல் 100 மைல் 150 மைல் கடல் மைல் தொலைவில் அதை கடந்து எதிரினுடைய போர்க்கப்பல்களை சுட்டு வீழ்த்துவதற்காக நம்முடைய கடல்புற ரோந்து படகுகள் இந்த சீறி பாய்ந்து செல்கின்ற காட்சியில் நாமெல்லாம் ஒரு 5 நிமிடம் பயணிக்கவே முடியாது.
அடிக்குடலே வெளியே வந்துடும். எவ்வளவு கடினமான பயிற்சி, அந்த பயிற்சிக்கு பிறகு எதிரியை தாக்கி அழித்து பல முனைகளில் கரைதீம் இருக்கிறார்கள், பல பேர் கடலிலே காவியமாயிருக்கிறார்கள். அந்த வகையில் விடுதலை புலிகளின் வீரம் சிறந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் பெண்களின் பங்களிப்பு என்பது மகத்தான ஒன்றாக அது இடம்பெற்றிருக்கிறது. மலற்றாற்று சம்பவங்களை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல்வேறு சண்டைகளில் பெண் போராளிகளுடைய தியாகத்தை, அவருடைய உறுதியை, அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய அந்த தலைமையை இந்த நூல் விவரிக்கிறது. எனக்கு ஒரு அதிசயமான ஆச்சரியமான செய்தி, நான் தமிழக தேசிய தலைவர் விடுதலை புலிகள் இயக்கம், அந்த இயக்கம் தான் அங்கு மகத்தான சாதனைகளை புரிந்தது யாரும் மறுக்க முடியாது, மறுத்து பேசவும் முடியாது. ஆனால் 1967களிலே அங்கு பெண் புலிகள் அங்கு நடந்த பல்வேறு சமூக மாற்றத்திற்கான சமர்களிலே பங்கெடுத்து கொண்டு அப்போதே அவர்கள் ஆயுதங்களை கையில் ஏந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் விருப்பு வெறுப்பின்றி இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோன்று அங்கு பல்வேறு அமைப்புகள் இருந்து அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி படிப்படியாக தமிழீழ விடுதலை புலிகளோடு இணைந்தன, தமிழீழ தேசிய தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற அந்த செய்திகள் எல்லாம். அதுபோன்று இஸ்லாமிய பெண்கள் விடுதலை புலிகளுக்கு உணவு எடுத்துச் செல்வது, வழங்குவது, பங்களிப்பு ஆற்றியது, இஸ்லாமிய இளைஞர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்காற்றியது. காரணம், இங்கிருக்கிற எமது இஸ்லாமிய உறவுகள் பலர் விடுதலை புலிகள் எது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்கிற கருத்தை வேகமாக ஒரு சிலர் விதைத்து வருகிறார்கள். அது இல்லை. விடுதலை புலிகளோடு, விடுதலை புலி தலைவர்களோடு அங்கிருந்த இந்திய காங்கிரஸ் முஸ்லிம் அமைப்பினுடைய ஏகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைமை தலைவரோடு எப்படி இணக்கமாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த நூல் விவரிக்கிறது. அதுபோன்று பல்வேறு துறைகளில் பெண்கள் எப்படி அங்கு ஆளுமை செலுத்தினார்கள் என்பதையும் இந்த நூல் மிக சிறப்பாக எடுத்து வைத்திருக்கிறது. அந்த வகையில் அந்த விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடு எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு அப்பழுக்கற்றது, இது பாரபட்சணை இல்லாமல் தண்டனை வழங்கக்கூடியது என்பதற்கு பல்வேறு தண்டனைகளை தலைவர் அவர்கள் தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பா பெண்களுக்கு எப்படி அங்கு சம உரிமை, சம வாய்ப்பு போர்க்காலத்தில் எல்லா வட்டங்களிலும் வழங்கப்பட்டது என்பதற்கு நம்முடைய தமிழீழ விடுதலை புலிகள் நடத்தி வந்த நீதிமன்றத்தில், குறிப்பா உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்கிறது என்று சொன்னால் அதில் கண்டிப்பாக 2 பெண் நீதிபதிகள் அமர்ந்திருப்பார்கள். 5 நீதிபதிகளுக்கு ஒரு தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் 1 ஆண்டு பெண் நீதிபதி, 1 ஆண்டு ஆண் நீதிபதி என்று நீதி பரிமாணத்தில் கூட தலைவர் பெண்களுக்கு எல்லும் எந்தவித குறையும் வைக்காமல் அங்கு ஒரு மாபெரும் மக்களாட்சியை அங்கு நடத்தியிருக்கிறார் என்பதையும் இந்த நூல் விவரிக்கிறது. அதுபோல் இன்னொரு முக்கியமான செய்தி, விடுதலை புலிகள் வந்து பெண்களை பிடிச்சி கட்டாயப்படுத்தி, இளைஞர்களை பிடிச்சி கட்டாயப்படுத்தி, சிறார்களை பிடிச்சி கட்டாயப்படுத்தி, ஆயுத பயிற்சி கொடுத்து போராட அனுப்புனாங்க அப்படின்னு. ஆனா இந்த நூல் விவரிக்கிறது, பெண் போராளிகள் குறிப்பாக கரும்புலிகளாக தங்கள் மாற வேண்டும் என்பதற்காக எத்தனை கடிதங்களை தலைவர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள், எத்தனை உண்ணாவிரத போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் ஒரு சுற்று நீர் அருந்தாமல் எங்களை கரும்புலிகளாக எதிரி போர்க்கப்பல்கள் மீது, ராணுவ முகாம் மீது நாங்கள் படையெடுத்து தாக்கி அழித்து ஒழிக்க வேண்டும். இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நூற்றுக்கணக்கான போராளிகள், குறிப்பாக பெண் போராளிகள் இலவுகாத்த கிளி போல் காத்திருந்து ஒவ்வொரு முறையும் அதற்கு மறுப்புகள் வருகிறது. ஒரு முறை அண்ணன் கிட்டு அவர்கள் தலைவரிடத்திலே பெண்கள் எல்லாம் இதற்கு சரிபட்டு வரமாட்டார்கள் என்று ஒதுக்கிய போது, இல்லை இல்லை நாங்கள் இதை செய்து காட்டுவோம் என்று அவர்கள் தலைவருடைய கவனத்தை ஈர்த்து போராளி தளபதியாக இருந்த கடாபி அவர்களும் வந்து பெண் புலிகளை உண்ணாவிரத்தை திரும்ப பெற செய்து திரும்பும் தலைவர் அவர்கள் இலக்கை கொடுக்கின்ற போது அந்த இலக்கை நோக்கி பாய்ந்த அந்த மண்ணின் விடுதலைக்காக கடலிலே வீரகாவியம் படைத்தவர்கள் தான் பெண்கள் என்பதை இந்த புத்தகத்தில், இந்த நூலில் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது.
ஆனா இவ்வளவு பெரிய செய்திகளையும் இவ்வளவு பெரிய வரலாற்று சமரங்களையும் நடத்திய அந்த போராளிகளை குறித்து, அந்த மாவீரர்களை குறித்து, அந்த மாசற்ற அந்த பெண் போராளிகளை குறித்து இன்றைய நம்முடைய இளைய தலைமுறைக்கு தெரியுதா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு திரு சொன்ன மாதிரி சினிமாவுக்கு அதை பேசுறது நல்ல உணர்ச்சியை குடிபட்டு எந்த எதை சொன்னாலும் அடிச்சு விட்டாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் கை தட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இப்ப அந்த புத்தகத்துல அண்ணன் மணியண்ணன் கொடுத்தாங்க, இந்த புத்தகத்தை படிக்கின்ற போது எனக்கே அதிசயமாக இருக்கிறது. அண்ணன் வைகோ அவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆற்றிய பங்களிப்பு, அண்ணன் கொளத்தூர் மணி, ஆரிசாமி, ராமகிருஷ்ணன் என்றும், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக என்ற இரண்டு கட்சிகளிலும் 1980களிலிருந்து தமிழ் மண்ணில் திராவிட இயக்கங்கள் தான் விடுதலை புலிகள் வேரூன்றுவதற்கும் ஆயுத பயிற்சி எடுப்பதற்கும் எல்லா விதத்திலும் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். தியாகத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி வழக்கு சந்திச்சிருக்கிறார்கள். எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் அரசியல் தளத்தில் எதிர்முனையாக இருந்தபோது தஞ்சாவூரில் அதிமுக மாவட்ட செயலாளரும் திமுக மாவட்ட செயலாளரும் சேர்ந்து விடுதலை புலிகளுக்கு தேவையான ஆயுதம் தயாரிப்பு கால்வினை கொள்வினம் செய்வதற்கு உதவியிருக்கிறார்கள். வீடு எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள். வழக்கை சந்தித்திருக்கிறார்கள். பெரியார் தந்தை பெரியார் கழகமாக இன்றைக்கு இருந்தாலும், இன்றைக்கு திராவிட விடுதலை கழகமாக இருந்தாலும், இன்றைக்கு ஐயா ஆசிரியர் தலைமையிலான இயக்கத்தில் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்ட அந்த கருப்பு சட்டைக்காரர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் அவர் எழுதின அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் எனக்கே தெரியுது. மணியண்ணன் கூட பழகிறதுக்கு 25 வருஷமா நட்புல இருக்கிறோம். ராமகிருஷ்ணன் கூட 25 வருஷமா நட்புல இருக்கிறோம். ஆனா அவங்க சொல்லாத செய்திகளை எல்லாம் காலத்தின் தேவை கருதி அந்த புத்தகத்தை எழுத விருந்த போது நிச்சயம் இன்றைய இளைய தலைமுறை யார் உண்மையான தமிழ் தேசியர்கள், யார் போலியான தமிழ் தேசியர்கள் என்பதை நம்முடைய நாளைய இளைய சமூகம், மாணவ சமூகம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அந்த புத்தகங்கள் அமைந்திருக்கிறது. அப்படிதான் இந்த புத்தகமும் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். குறிப்பா நான் சொன்னல கட்டாயப்படுத்துவாங்க அப்படின்னு, அதெல்லாம் கட்டாயப்படுத்துறதுக்கு அங்க வேலையே கிடையாது. தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, குறிப்பா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னா ஒரு சம்பவம் இந்த பயிற்சியின் போதே ஏற்படுகிறது. அப்ப தலைவர் தான் தண்டனை கொடுப்பதை விட இந்த பயிற்சியை பங்கெடுத்துக் கொண்ட அத்தனை தளபதிமார்களின் போராளிகளையும் ஒன்றாக குழுவாக கூட்டி இந்த தவறு நடந்திருக்கிறது, இந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை நீங்கள் தீர்மானிங்கள் என்று அங்கிருந்து அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து அத்தனை பேர்களாலும் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு அதிசயமானது. நான் கூட நினைச்சேன் அதே டக்கு டக்குன்னு சுற்றுவாங்க, கதை முடிச்சிருவாங்க அப்படின்னு. அது அப்படி அங்க நடக்கல. அங்கிருந்த கட்டளை தளபதி, தளபதிமார்கள், அரசியல் துறை பொறுப்பாளர்கள், போராளிகள், பெண் போராளிகள் அனைவரிடத்திலுமேயே அதை ஒரு விவாதமாக்கி அதற்கு பிறகு இறுதியாக அந்த தண்டனை என்பதை தீர்மானித்து அந்த தண்டனைகள் ஒரு இடத்தில் ஒரே ஒரு முறை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த புத்தகம் நம்முடைய இன்றைய தலைமுறை, அதுல இன்னும் அதிசயமா இந்த கட்டமைப்பு குறித்து அதுல வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளம் ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா இதை மக்கள்கிட்ட இளைஞர்கிட்ட மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு ஏதோ ஒரு ஆயுதம் தேந்தி வன்னி காட்டுல துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு வெடிகுண்ட வச்சு கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு சுட்டுக்கிட்டு கிடந்த ஒரு கூட்டம், அது ஒரு கொரிலா தலைவன் அப்படின்னு இருந்தது அப்படின்னு தான் பல பேருக்கு தெரியும். இங்கே கூட சாதாரண பாமர மக்கள் அப்படிதான் பேசிக்கிறாங்க விடுதலை புலிகள் இயக்கத்தை பத்தி அரைமுறையமா தெரிஞ்சவங்க. ஆனா அந்த இயக்கம் பாருங்க, தமிழ் ஈழம் தலைப்பு வச்சுட்டு அரசியல் பிரிவு, நீதி பிரிவு, நிதித்துறை பிரிவு, படத்தள பிரிவு, வெளிவிவகாரம், அடுத்து அரசியல் துறை, உள்விவகாரம், பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, பெண்கள், மனித உரிமை, கலாச்சாரம், நீதிமன்றத்தை குறித்து நீதித்துறை என்ற தலைப்பில், காவல்துறை, நீதி நிர்வாகம், குற்ற புலனாய்வு, சீர்திருத்தம், சட்ட ஆக்கம், சட்ட கல்லூரி, சட்ட நிர்வாகம், குற்ற தடுப்பு, போக்குவரத்து, நிதித்துறை, வருவாய்த்துறை, செலவு, வங்கி, சுங்கம், முதலீடு, அரசியல் துறை, உள்விவகாரம், ஊடகம், வனவளம், சமூக மேம்பாடு, மாவீரர் விவகாரம், போக்குவரத்து, நிர்வாக பிரிவு, அச்சு ஊடகம், ஊடக அச்சு ஊடகம், வானொலி, தொலைக்காட்சி, வெளியீட்டு பிரிவு, ஊடக கல்லூரி, மாவீரர் போராளி, குடும்ப நலன், மாற்று வல்லுநர் சேவை, மனநலம் குன்றியோர் சேவை, முதியோர் இல்லங்கள், மாவீரர் விவகாரம் துயிலும் இல்லங்கள், மாவீரர் புள்ளி விவரம், மாற்று வல்லுநர் சேவை, ஆட்பதிவு, நிர்வாக கட்டமைப்பு, அரசியல் துறை, ஏனைய துறைகள், பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், மனித உரிமை, விளையாட்டு, பெண்கள், கலை, கலாச்சாரம், இப்படி என்று ஒரு வன்னி காட்டுல ஆயுதம் எடுத்து போராடிய ஒரு இயக்கம் அந்த மண்ணை, அந்த தமிழீழத்தை எப்படியெல்லாம் சிந்திச்சு செதுக்கி உலகம் முழுவதும் வாழ்கின்ற
தமிழ் அறிஞர்களை தமிழ் ஆற்றல் மிக்க தலைமைகளை கொண்டு வந்து அந்த தமிழீழ அரசை அங்கு கட்டி 10 ஆண்டு காலம் நிறுவியிருக்கிறார் என்பதை இன்றைய தலைமுறை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாலியல் வன்முறை இல்லை, கற்பழிப்பு சம்பவங்கள் இல்லை, ஆசிரியர் பெண்மலைய பெண் மாணவிய வகுப்பறையில கைப்பிடிச்சு இருக்கல, வகுப்பறையில வச்சு கற்பழிக்கல, பாலியல் துன்புறுத்துக்கு உள்ளாக்கப்படல, திருட்டு கிடையாது, சொல்லுங்க, சாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, எங்கேயும் வீட்டை எரிக்கல, வீட்டை கொளுத்துல, வெட்டிக்கிட்டு சாவல, ஆணவ படுகொலைகள் இல்ல. இப்படி ஒரு அரசாங்கத்தை நம் வாழ்கின்ற நம்முடைய காலத்தில் நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அல்லவா? அதுதான் நாம் அவரை சொல்லுகிறோம், ஒப்பாரும் மிக்காரும் தலைவர். தலைவன் பிறந்த நாள் தமிழர் எழுந்த நாள். அதுக்காகதான் சொல்றோம், இன்னைக்கு இவ்வளவு இந்த சுதந்திர இந்தியாவில் இத்தனை அரசாட்சிகள் இருக்குது, இங்க இத்தனை கட்டமைப்புகள் அரசுகள் இருக்குது, ஆனா இங்க நம்மளால நடத்த முடியுதா? ஆனா சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், வாள் வீச்சுகள், குண்டு வீச்சுகள், அநியாய அக்கிரம அட்டுழியங்கள், உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள், பாஸ்பரஸ் குண்டுகள், ஏவுகணைகள், ஆட்லரி பீரங்கிகள், ஆள் இல்லா விமானங்கள், அத்தனையும் குண்டுமழை பொழிகின்ற அந்த தருணத்தில், அந்த வன்னி காட்டில் இன்று அந்த தலைவன் எவ்வளவு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறார். ஒரு பக்கம் அந்த மண்ணின் விடுதலைக்கான ஆயுதம் தரித்த போராட்டம், மறுபக்கம் நீதித்துறை, காவல்துறை, நிர்வாகம் என்று எல்லா துறைகளிலும் கட்டமைப்புகளை உருவாக்கி சர்வதேசம் வியக்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கிய அந்த தலைவனை பற்றிய குறிப்புகள் அடங்கிய புத்தகமாக இந்த புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நாளில் பல நாட்களுக்கு பிறகு எமது தமிழக தேசிய தலைவர் பிறந்த இந்த நாளில் அந்த நினைவுகளை எங்கள் நெஞ்சில் சுமப்பதற்கு, பழைய நினைவுகளை நாங்கள் அசை போடுவதற்கு இந்த புத்தகத்தை இந்த தருணத்தில் இங்கு அண்ணன் வைகோ அவர்களை கொண்டு வெளியிட்டு அண்ணன் திருமா அவர்கள் பெற்றுக் கொள்கிற ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்திய மே 17 இயக்கத்திற்கும் அதன் தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒரு கூட்டம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நேற்று தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பாக தலைவர் பிறந்தநாள் விழாவுக்காக ஒரு இனிப்புகள்லாம் கொடுத்து கேக் வெட்டி ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி ராயப்பாட்டில் குமரன் துவாரன் ஒன்று நடத்தார். இன்றைக்கு காலை மாலை பத்திரிகையில் தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்தா வேல்முருகன் மீது வழக்கு. அண்ணன் வைகோ தோரத்து வழக்கத்தெல்லாம் விடுதலை புலிகள் தலைவர் படத்தை பயன்படுத்தலாம், கேக்கு வெட்டலாம், கட்டு விட்டு வைக்கலாம், பேனர் வைக்கலாம், சுவரட்டில ஓட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் தடை இல்லைன்னாங்க. ஆனா நீதிமன்றம் அப்படி தீர்ப்பு வழங்கி இருக்கு. ஆனா நாம் ஆளுகிற, நாம் பங்கேற்று இருக்கிற, நாம் உறுதியாக இருக்கிற நமது அரசு நம் மீது வழக்கு போடுகிறது. நான் கூட வந்த உடனே அந்த வைகோ ஏற்கனவே கடந்த கால அதிமுக ஆட்சியில் 40 வழக்குன்னா, இப்ப நம்ம ஆட்சியில் 41 வழக்குன்னா, உங்க அலுவலகத்தில் உங்க அரங்கத்தில் இந்த நூல் வெளியிட்டா புலிகளின் படம் இருக்கு, உலகத்தின் தலைச்சிறந்த புகைப்பட கலைஞர் எடுக்கப்பட்ட படம் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இதை தாக்கி வருவதற்காக இதில் கூட வழக்கு வருமா என்று நான் கேட்டேன். கண்டிப்பா நாளைக்கு புலியூர்ல வழக்கு, மணி அண்ணன் ஏவன்னு வேல்முருகன் ஏற்று. ஆட்சிகள் மாறினாலும் வழக்குகளை சந்திப்பதில் மட்டும் இங்க இருக்கிற தலைவர்களின் காட்சிகள் மாறவில்லை. இன்று கூட இதற்காக நான் காவல்துறை இயக்குநர் அவர்களை, கூடுதல் இயக்குநர் அவர்களை சென்று சந்தித்து விட்டு நான் வந்திருக்கிறேன். வழக்குகள் சம்பந்தமாக சட்டமன்றத்தில் வழக்குகளை குறித்து பேசினேன். அண்ணனுடைய தலைவர்கள் மீது, அனைவர் மீதும் போடப்பட்ட வழக்குகளை பட்டியலிட்டு பேசினேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் திரும்ப பெற வேண்டும், மக்களின் உரிமைகளுக்காக, வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக நாங்கள் போராடி ஒன்று கூடி இருக்கிறோம், எந்த வன்முறை போராட்டங்கள் அல்ல, நீங்க வாங்குகிறது என்று சொன்னோம், திரும்பவும் அவர்கள் வாங்குவதாக அறிவித்தார்கள். ஆனால் என்ன ஆட்சி மாறுகிறார், அந்த பியூரோக்ரசி சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் மாறல, பேரறிவாளன் விடுதலைக்கு பிரச்சனை, நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பிரச்சனை, தூக்கு தண்டையில் இருந்து ஆயுள் தண்டனையாக கொண்டு வந்து இன்றைக்கு மாதை உள்ளிட்ட வீரப்பனுடைய உறவுகள், வீரப்பன் வழக்கில் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிற அண்ணன் வைகோ அவர்களால் அந்த பேரவளை விட்ட மூவருக்கும், மாதை உள்ளிட்டவர்களுக்கும் தூக்கிலிருந்து ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு 33 காலம் சிறையில் இருக்கிறார், படுத்த படுக்கையா இருக்கார். விடுதலை குறித்து பேசின கடந்த கால ஆட்சி என்ன ஜியோ என்ன வாசகத்தை போட்டிருந்தோ அதே ஜியோ அதே வாசகத்தை போட்டு நாங்க பங்கேற்று இருக்கிற அரசும் இன்னைக்கு வெளியிட்டு இருந்த போது இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொண்டு வருத்தப்பட்டார்கள். சட்டமன்றம் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தலைவர்கிட்ட சொல்லலாம், முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம், கண்டிப்பா வரும் ஆண்டில் இவர்களுக்கு விடுவி கிடைப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவர் கண்டிப்பா பார்க்கலாம், வேல்முருகன் செய்யும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். ஆனா அவர் செய்ய விட மாட்டேன்தான், அதே ஆட்சியில என்ன அதிகாரத்தில் இருந்தானோ, வேற துறையில இருந்தானோ, அவன் தான் இன்னைக்கு வந்து வேற துறையில உட்காந்துட்டு அந்த துறை தலைவரா, துறையினுடைய செயலாளராக உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறான், ஒன்றும் பண்ண முடியல. ஆக அந்த வகையில் நீங்க எத்தனை வழக்கு போட்டாலும், எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும்,
அதையெல்லாம் எதிர்கொண்டு அண்ணன் வைகோ போன்றவர்கள், அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், அண்ணன் திருமா போன்றவர்கள், இன்னும் எண்ணற்ற ஆளுமைகள் தலைமைகள் தமிழ விடுதலையும் தமிழ தேசிய தலைவரையும் உயிருக்கு நிகராக நேசிப்பிலிருந்து எல் எல் முனை அளவு கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் தனித்தமிழ் ஈழம் என்கிற ஒரு அரசு உருவாகிற வரையில், அது ஐநாவின் ஊடாக இருக்கலாம், அல்லது உலக நாடுகளின் அழுத்தங்களின் ஊடாக இருக்கலாம், அல்லது இந்தியாவின் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இப்ப இருக்கிற இந்த தலைமுறை புரட்சி செய்யும் எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக நாளைய தலைமுறை குறிப்பா புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது ஈழத்து தலைமுறை கண்டிப்பாக இதற்கான ஒரு மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் தனித்தமிழ் ஈழம் என்கிற ஆயிரம் ஆயிரம் போராளிகள், கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட போராளிகளும், 1,500,000 மேற்பட்ட மக்களுடைய அந்த உயிர் தியாகத்திற்கும் நிச்சயம் இந்த உலகம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரும். அப்படி சொல்லுகின்ற நாளில் தனித்தமிழ் ஈழம் மலரும் என்கிற அந்த வேட்கை அந்த கனவோடு நாம் இந்த தியாகங்களை நம் நெஞ்சில் ஏந்தி பயணிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த நல் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வெளிநாடுகளில் இருந்து இந்த தொகுப்பை இந்த நூலை எழுதி வெளியிட்டிருக்கிற ஆசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் இந்த அலுவலகத்தில் இந்த இடத்தை வழங்கி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் வைகோ அவர்களுக்கும், இதை முன்னின்று ஏற்பாடு செய்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும், தோழர் திருமுருகன் காந்தி பிரவீன் உள்ளிட்ட மே 17 இயக்கத்தின் அத்துணை நிர்வாகிகளுக்கும், வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மே 17 இயக்கம் உள்ளிட்ட எமது தமிழீழ விடுதலை ஆதரவாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.